வணக்கம் என கண்பானவர்களே. சங்கீதம் 24:4 இப்படி சொல்லுகிறது, தன் ஆத்மாவை மாயைக்கு ஒப்புக்கொடாமலும். அதாவது கடவுளுடைய சன்னிதானத்துக்கு யார் வர முடியும் என்ற ஒரு கேள்வியை இந்த சங்கீதத்தின் ஆரம்பத்தில் தாவீது அரசன் கேட்கிறார். அப்போ அவர் பதில் சொல்றாரு, ஆத்மாவை மாயைக்கு ஒப்பு கொடுக்க கூடாது என்று. இந்த உலகமே மாயை தான், எல்லாவற்றிலும் மாயை மாயை மாயை, மாயையான காரியங்களிலே மக்கள் மயங்கி கிடக்கிறார்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை கூட எதிராளியாகிய பிசாசு பல மாயையான காரியங்களை காண்பித்து இதெல்லாம் உங்களுக்கு தருவேன் பொழுது ஆண்டவர் இயேசு அவனை ஜெயித்தார். இந்த உலகத்தில் மாயையான தோற்றங்களை கொண்டு மக்களை ஏமாற்றி விடுவதற்கு எதிராளி தீர்மானம் செய்து கொண்டிருக்கும் பொழுது மாயையை நீங்கள் பின்பற்றாதீர்கள். ஆத்மாவை என்று சொல்லும் பொழுது மனம், அறிவு, உணர்ச்சி, தெய்வீக சித்தம், அது ஒரு பொய்யை நம்பிவிடக் கூடாது. கர்த்தரை சார்ந்து வாழும் பொழுது ஆண்டவர் நம்மை காப்பாற்றுவார். அவரோடு நாம் என்றும் ஆளுகை செய்வோம். God bless you.